பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு வெட்டி கஷ்டப்பட்டு லோடு ஏற்றுறாங்க, அடிக்கிற வெயில்லையும் வேலை செய்கிறாங்க. காலைல 5 மணிலேருந்து வெட்டி அது 2 மணி வரைக்கும் அதை வண்டியில் ஏற்றுற வரைக்கும் அவங்க எங்கேயும் போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க கத்தியை மாற்றி கொடுத்து போட்டியில் ஏற்றி ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் ஆகுது, இங்கே இருக்கிறது தான் லாஸ்ட்டு. ஃப்ரண்ட்டில் 4 பேர் இருந்து ஏற்றுறாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிற லோடு வந்து ஈவனாக ஃபில் ஆகும். இதேமாரி பேக் சைடும் பாருங்கள், பேக் சைடு வந்து டிராக்டரோட இன்ஜின் மேலே நின்று தான் தூக்கி போடுறாங்க. இங்கே 4 பேர், ஃப்ரண்ட்டில் 4 பேர், மொத்தம் 8 பேருங்க. இந்த 8 பேருமே இந்த பொட்டிக்கான தேவையான கரும்பு மொத்தமாக இவங்க 8 பேர் தான் வெட்டினாங்க. வெட்டி ஏற்றுற வரைக்கும் அவங்க வேலை தான். இது காலைல 5 மணிலேருந்து வெட்டிட்டு மணி கரெக்டாக 1:30 வரைக்கும், மதியம் 1:30 வரைக்கும் டைம் ஆகுது இதை ஏற்றுறதுக்கு. அடிக்கிற வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை ஏற்றுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா விவசாயம் செஞ்சே இந்த உடம்பு பாருங்கள், ஜிம்முக்கு போன மாரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ படிக்கிற பசங்களும் அவங்க குடும்பத்துக்காக கரும்பெட்ட வந்திருக்காங்க, இந்த வேலை செஞ்சுட்டு தான் அவங்க கூலி. அதனால் தொடர்ந்து இன்னும் கஷ்டம்தான் படுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் விவசாயி மட்டும் அந்த வேலையை ரொம்ப சந்தோஷமாக தாங்க செய்வாங்க. விவசாயி கூலி தொழிலாளியும் சந்தோஷமாக தான் அந்த வேலையை செய்வாங்க. லோடு ஏற்றி இப்போ ரோப் மேலே தூக்கி போட்டுற வேண்டியதான். இந்த பொட்டிக்கு லோடு முடிஞ்சுட்டு அதெல்லாம் வண்டி கிளம்புறது வேண்டிங்க. இதை லோடை எடுத்துன்னு ஒரு இன்ஜின் மட்டும் மேலே ஏறாது, அந்த மோட்டில் ஏறாது. அதனால் ஸ்வராஜின்ற இன்னொரு டிராக்டருடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. இப்போ ரெண்டுமே இங்கே ஜாயிண்ட் ஆகுது, சங்கிலி மூலமா ஒரு ஜாயிண்ட்டு போட்டு இப்போ ரெண்டுமே இந்த பொட்டி எடுத்துன்னு கிளம்பிட்டு நாங்கள் பாருங்கள். பார்த்தோன்னா பொட்டியில் இருக்குது ஹெவி லோடு, மூடு ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால எல்லாத்துலேயுமே செகண்ட் கியர் போட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுறாங்க. வந்ததுக்கப்புறம் தான் வேலை செஞ்ச ஆட்கள்லாம் வீட்டுக்கு கிளம்புவாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே ரெண்டு இந்துஸ்தான் ஒரு டிராக்டர் 2 பொட்டி எடுத்துகிட்டு போகுது. எவ்வளோ லோடு பாருங்கள், மெயின் ரோட்டில் எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். 2 பொட்டி எடுக்கிற கெப்பாசிட்டி இங்கே இந்துஸ்தானுக்கு மட்டும்தாங்க இருக்குது. நம்ம ஏரியாவில் இந்துஸ்தான் தான் கெத்து. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க.